இன்றைய நாள் ஏப்ரல் 26ஆம் தேதி 2022 சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் சதயம் நட்சத்திரம் கும்பராசி ஏகாதசி திதி தேய்கிறது. பூசம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். செவ்வாய் காலையிலே பாலில் சர்க்கரைக்கு வந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. சுப ஹோரைகள் காலை 10:30 11 வரை. பகல் 12 மணிலிருந்து 1 வரை. 4:30 6 வரை. இரவு 7 மணிலிருந்து 8 வரை. 10 மணிலிருந்து 12 வரை. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை எப்படி மேஷ ராசி நண்பர்கள், நண்பர்கள் மூத்தவங்க, ஆஃபீஸில் பாஸ் புதிய நட்பு வட்டா எல்லாம் சேர்ந்து உங்களை வந்து ஒரு பெரிய ப்ரமோஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் தான் பார்க்கணும். யூ ஆர் த ரைட் பர்சன் ஃபிட் டு டூ திஸ் ஜாப், கம் ஆன் கோ அஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. படத்தில் பார்க்குற மாதிரி ஒரே சந்தோஷமாக இருக்கும். நல்ல பண வரவு, திடமான பண வரவு, எதிர்பார்க்காத பண வரவு, நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். ரிஷபராசன் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். நிறைய பேர் டாக்டர்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். தொழில் வேலை அந்தஸ்து பிரம்மாண்டமாக இருக்கும். வேலையெல்லாம் அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது, அந்தளவுக்கு பேர் வரணும். அது பெரிய விஷயமா இருக்கும். யாருமே இது வரைக்கும் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பண்ணி முடிச்சுக்கீங்க. அதை பார்த்து அப்படியே மறந்துடுவாங்க. மாமியாருடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். மற்றபடி வேலை அந்தஸ்து தொழிலில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமாக ஒரு நாளாக கிடைக்கும். மிதுன ராசி நண்பர்கள், சிவபெருமான் வழிபாடு, ஸ்ரீ ருத்ர ஜபம் உங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கும். நீங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு பயணம் கண்டிப்பாக இருக்கும். முன்னோர்களில் யாரெல்லாம் வந்து சிவ வழிபாடு பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக யூகே கனடாவில் போய் செட்டில் ஆவாங்க. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த ஜாதகங்கள் வித் டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோடு என்னன்னு சொல்ல முடியும். இது நடந்திருக்கிறது. யாரெல்லாம் கிருஷ்ணன் வழிபாடு நாராயணன் வழிபாடு பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து யூஎஸில் போய் செட்டிலாயிருக்காங்க. யாரெல்லாம் உக்ர தெய்வங்கள் வழிபாடு பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து சிங்கப்பூரில் போய் செட்டிலாயிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறைய செட்டில்மெண்ட் ஆகும். யாரெல்லாம் ரகசிய தெய்வங்கள் வழிபாடு பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் மலேசியா புரூனி இந்த மாதிரி நாட்கள்லாம் போய் செட்டில் ஆகிருக்காங்க. இந்த ஜாதகங்கள் அந்த பிராப்தம் வரலாம் சொல்ல முடியாது. பகவத் கிருப்பை அது நடக்கும். இன்றைய நாள் அதற்கான வழிவகுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்குது. கடகராசி சித்த சுத்தி இருக்காது. உடம்பு சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருக்கும். மெயினாக கண் மூக்கு வாய் தலை மூளை முதுகு தண்டுவழம் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களை பகச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் வழிபாடு சூரிய நமஸ்காரங்கள்னால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி எடுத்து. சிம்மராசி நண்பர்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு பகை உணர்வுன்ற நாள் ரொம்பும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகணும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும். இது தேவையில்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். கன்னி ராசி நண்பர்கள், யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவீங்க. மருத்துவம் தொழில் இருக்கிறவங்களுக்கு எந்த மருத்துவம்னாலும் சரி பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்கும். எல்லா விதமான நட்பரங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாள். யார்கிட்டையும் பகை வேண்டாம், பகை பாராட்டாதீங்க, நட்பு பாராட்டுங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் தேடி வரும், பட்டங்கள் தேடி வரும், புகழ் தேடி வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக எதிர்பார்க்காத வெற்றிகள் தேடி வரும். பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கும். பகவத் கிருப்பை பகவத் சங்கல்பம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். இதனால் உங்களை பார்க்கறக்குமே நீங்கள் ராஜா மாதிரி இருப்பீங்க, அந்த அளவுக்கு வெற்றிகள் தேடி. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி பேசணும்னா என்னால் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரே மாதிரி பண்ணி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அது நடக்கும்.
படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தேடிடும். மன அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், டக்கு 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 டக்குன்னு நடக்கும். பணத்தேவைகள் பூர்த்தியாகும், அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகும், அம்மா மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும், அப்பாவுடைய சொந்தத்தின் மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும், ஏராளமான உறவினர்களுடைய சப்போர்ட் நடக்கும். என்னன்னா, நீங்க தான் தலைமை தாங்கக்கூடிய ஒரு திட்டம் அது நடக்கும். தனுசு ராசி நண்பர்கள், மன ஒற்றுமை மேலோங்கும், கான்ஃபிடென்ஸ் லெவல் சும்மா கும்முன் இருக்கும், யாருமே உங்களை மனசை உடைக்கவே முடியாது அந்த அளவுக்கு பார மாதிரி இருக்கும். யாரோ வந்து மோதினாங்கன்னா அவங்க தலை தான் உடையும், அந்த அளவுக்கு மனசு இருக்கும். பயணங்களில் வெற்றி கொடுக்கும், திடீர் பண வரவுகள் வரும், பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி நண்பர்கள், பண உதவிகள், பண தேவைகள் எல்லாமே நிறைவேறும். பேச்சர்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும், உங்கள் பேச்சு வந்து உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். கும்பராசி நண்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள், நட்பு வட்டாரங்கள் இவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். திடீர் உதவிகள் எல்லாமே தேடி வரும், பெரியவங்களுடைய நட்பு வட்டாரம் கிடைக்கும். அதன் மூலியமாக ஒரு முக்கியமான பிராரம்பம் என்ற நாள் பரம்பரைங்க ஆரம்பிக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள். மீன ராசி நண்பர்கள், கால் பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுன்னு பார்த்துக்கணும். நைட் நேரம் கண்மொழிக்க வேண்டிய நிலைமை, தூக்கமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்கும். இப்படினா எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் இல்லை. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் சேர்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்தோன் குருமந்தோ ததாஸ்து. நன்றி.